பல்லாவரம் அருகே மது விற்பனை செய்தவரை போலீஸ் என கூறி மிரட்டி பணம் பறித்த கும்பலை காவல்துறையினர் கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அருகே உள்ள திருமுடிவாக்கம் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் அஷாருதீன். இவர் குரோம்பேட்டையில் மருந்து வாங்கி விற்கும் தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் கடந்த June 22 வழக்கம் போல இரவு கம்பெனியில் இருந்து வீட்டிற்கு திரும்பிய போது பின்னால் காரில் வந்த நபர்கள் அஷாருதீன் வாகனத்தை நிறுத்தி காவல்துறை என கூறி வண்டியில் ஏற சொல்லியுள்ளனர். பின்னர் காரில் இருந்த நபர்கள் அஷாருதீனை சரமாரியாக தாக்கி போலீஸ் தோரணையில் விசாரணை செய்துள்ளனர். அப்போது அஷாருதீனிடம் சட்டவிரோதமாக மருந்து விற்கிறாய் என கூறி 50 லட்சம் கேட்டுள்ளனர். அஷாருதீன் பயத்தில் பணம் தருவதாக ஒப்புக்கொண்ட போது அவர்கள் அஷாருதீனை மிரட்டி பர்சில் இருந்த 9000 மற்றும் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டை எடுத்துள்ளனர். பின்னர் இரவு முழுவதும் காரில் சுற்றி அடுத்த நாள் காலை அஷாருதீனின் வங்கிக் கணக்கில் இருந்து 50,000 அனுப்பிய பிறகு அங்கு இறக்கிவிட்டு உள்ளனர். பின்னர் வங்கிக் கணக்கில் இருந்து சுமார் 7 லட்சம் எடுத்துள்ளனர். மேலும் கடந்த 1 தேதி மீண்டும் பணம் கேட்டு மிரட்டியதால் பயந்து போன அஷாருதீன் சங்கர் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக சங்கர் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வந்ததில் பணம் பறித்த கொலைச்சேரி பகுதியைச் சேர்ந்த அருண்குமார் மற்றும் பெரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த கார்மேகம், காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த சதாம் உட்பட 9 பேரை கைது செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.